இன்னைக்கு உங்ககிட்ட கிட்னி இருக்கோ இல்லையோ, இதயம் இருக்கோ இல்லையோ, ஃபோன் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். நீங்க யாரை நினைத்தவுடன் உங்களோட மனம் உடனே லயம் ஆயிடுறதோ அவங்க தான் உங்க குரு. ஒரு போட்டோல என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. போட்டோலையும் இருக்கக்கூடியது அணுக்களின் சேர்க்கை தான், கண்ணுக்கு தெரியாம இயங்குவதும் அணுக்களின் சேர்க்கை தான், அதனுடைய டீப்ல இருக்கிறது லைட்டு தான், ஒளி தான். அதன் தன்மையிலேயே இருக்கும்போது அதாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். எதாக மாற போறீங்கன்றதான் கேள்வி. நான் நிறைய உங்களோட வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன்னா, நிறைய பார்த்துட்டு தான் வில்லிங்காக சென்னை கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். பட் சென்னை கிளாஸ் அட்டன் பண்ணவுடனே எனக்கு நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்தது. மெடிடேஷன் பண்ணின்னு இருந்தாலும் பண்ணலனாலும் நான் குருவோட பேரை வந்து நினச்சிட்டே இருக்கேன் மனசார. அது எனக்கு நிறைய மேஜிக்கில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எது நான் ஸ்டார்ட் பண்ணாலுமே குருவை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு பண்ணுறேன். குரு வந்து எனக்கு நிறைய மேஜிக் பண்ணிகிட்டே இருக்கார். எதெல்லாம் எதிர்பார்க்காம அது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமாகவே எனக்கு இப்போ கடுப்பு கொடுத்துட்ருக்காரு. இனி எல்லாமே இந்த குரு தான். அப்புறம் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான்ட்டு அந்த டிசிஷன் எனக்கு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே உங்களோட ஃபோன் அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களோட கையில் அதிகமாக இருக்குது. அதில் உங்களுக்கு பிடித்த குருமார்களோட ஃபோட்டோவை வச்சு பழகுங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு யோகிக் சைன் செயல்பட்டுருக்கு. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதாகவே மாறிவிடுகிறீர்கள். இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடித்த குருமார் அகத்தியரோ, போகரோ, புலிப்பாணியோ, சட்டைமுனிநாதரோ, காளிங்கிநாதரோ, ரமண மகரிஷியோ, ஏகப்பட்ட சித்தர்கள், ஏகப்பட்ட மகான்கள், சித்த புருஷர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை உங்களோட ஃபோனோட வால்பேப்பரில் வைக்கும்போது எப்பெல்லாம் நீங்கள், ஏன்னா இன்றைக்கி உங்ககிட்ட கிட்னி இருக்கோ இல்லையோ, இதயம் இருக்கோ இல்லையோ, ஃபோன் இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும், அது மட்டும் தெளிவாக தெரியுது. அப்போ என்ன, அடிக்கடி இந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது எப்போல்லாம் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களோ அவங்களோட ஃப்ரீக்குவன்சியோட கனெக்ட் ஆகுறீங்க. அவங்க ஆற்றல் நிலையமாக தங்களுடைய உடலை முழுவதுமாக மாற்றி வைத்திருப்பார்கள். ஸோ எப்போ தங்களோட உடலே ஒருத்தன் ஆற்றல் நிலையமாக மாற்றி வச்சுருக்கானோ அவன் இந்த பிரபஞ்சத்தோடையே கனெக்ட் ஆகிருப்பான். எல்லா சித்தர்களையும் சொல்கிறேன். அப்போ என்ன, அடிக்கடி நீங்கள் அவங்கள பார்க்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யோகிராம் சரத்குமார் விசிறி சாமியார்னு சொல்லிட்டு ஐயா இருந்தார். எங்கே இருந்தார்னா திருவண்ணாமலையில் இருந்தார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய நாமத்தவே ரெகுலராக சொல்லும்போது அந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறி அவர்களுடைய முழு ஆசீர்வாதம் அருள் ஒரு மனிதனுக்கு இறங்கி விடுகிறது. நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல இந்த ஐம்புலன்கள் வழியாக எப்போ நீங்கள் நல்ல விஷயத்தை ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஐம்புலன்னா எது, மெய், வாய், கண், மூக்கு, செவி, காது வழியாகவும் கண் வழியாகவும் ஸ்மெல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எல்லாத்து மூலியமாகவும் பாசிட்டிவான விஷயத்தவே நீங்கள் அதிகமாக உள்ளிலுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகிவிடும். உங்களோட வாழ்க்கையை மிக சிறந்த பூந்தோட்டமாக மாறிடும். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். அந்த ஆற்றல் மொத்தத்தையும் வைத்திருப்பவர்கள் சித்தர்கள் தான். நான் வந்து வெறும் கத்தியர் போகர் புளிப்பானி மட்டும், உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்குமா, ஜீசஸை வைங்க. ஒளி தான் பிடிக்குமா, லைட்டை தான் நீங்கள் கும்புறீங்களா, லைட்டை வைங்க. இல்லை வேற ஏதாவது பெண் தெய்வத்தை கும்புறீங்களா, பெண் தெய்வத்தை வைங்க. யாரை நினைத்தவுடன் உங்களோட மனம் உடனே லயமாயிறதோ அவங்க தான் உங்கள் குரு. அவங்கள இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அவங்களுடைய ஆற்றல் உங்களது உடம்பில் செயல்பட்டு உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை நிகழ்த்தி கொடுங்க. ஸோ எப்போல்லாம் அவங்களுடைய ஃபோனை எடுத்து நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவை பார்க்குறீங்களோ பார்க்கும்போதெல்லாம் உங்கள் மனம் லயமாகும். பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் காணாமல் போவீங்க. எப்போதெல்லாம் மனம் காணாமல் போகிறதோ அப்போதெல்லாம் இறைத்தன்மை என்பது உங்களுக்குள் மலர ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்கள எப்பயுமே டச்சிலேயே வைங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஃபோட்டோவை மாட்டுங்க. உங்களோட ஃபோனில் அவங்களோட ஃபோட்டோவை வைங்க. உங்களோட பூஜை ரூமில் அவங்களோட ஃபோட்டோ வைங்க. அடிக்கடி அவங்களோட பார்வை உங்கள் மேலே போடணும், உங்களோட பார்வை அவங்க மேலே போடணும். ஒரு ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபோட்டோலையும் இருக்கக்கூடியது அணுக்களின் சேர்க்கை தான், கண்ணுக்கு தெரியாமல் இயங்குவதும் அணுக்களின் சேர்க்கை தான், அதனுடைய டீப்பில் இருக்கிறது லைட்டு தான், ஒளி தான். அப்போ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அதன் தன்மையிலேயே இருக்கும்போது அதாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். எதாக மாறப்போறீங்கன்றதான் கேள்வி. பாசிட்டிவாக பேசி
பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக பார்க்கும்போது பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக இழுத்துருவீங்க. இதனால தான் பாசிட்டிவாக பேசு 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 பேசுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். பாசிட்டிவாகவே இருங்க, ஃபோன் அந்த ஃபோட்டோவை வைங்க. எப்போல்லாம் அவங்கள பார்க்குறீங்களோ உங்கள் மனம் லயமாகும். எப்போதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் காணாமல் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட மனம் ஒரு கட்டுக்குள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஈஸியாக சாதிக்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம்.